பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்களித்த வாக்காளர்களிடம் ஆய்வு நடத்தி யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கருத்து கணிப்பினை பிரபல ஊடகங்களும் தனியார் அமைப்புகளும் வெளியிடுவது வழக்கம் ஆனால் இந்த முறை தமிழகத்தில் கடந்த ஆறாம் தேதியே வாக்குப்பதிவு முடிந்துவிட்டாலும் மேற்கு வங்க மாநில தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு பிறகுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பற்றிய எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே பரவலாக ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறு லட்சம் பேர் முதன் முறையாக வாக்களித்துள்ளனர் இவர்களை உள்ளடக்கிய பத்தொன்பது வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் இந்த இளைஞர்களின் வாக்குகளை அடிப்படையாக வைத்துத்தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று அடித்து சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆனால் இந்த வாக்குகளில்தான் பல்வேறு குழப்பமும் நிலவுகிறதாம் இந்த முறை ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இளைஞர்களுக்கு ஆதரவான வாக்குறுதிகளை தங்களது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தன இப்படி இளைஞர்களுக்கு ஆதரவாக அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அவர்கள் யாருக்கு வாக்களித்துள்ளார்கள் என்பதை கணிப்பதில் பெரும் குழப்பம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது அதற்குக் காரணம் இன்றைய இளைஞர்கள் அனைவருமே சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதுதான் நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை விரல் நுனியில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மேலும் எந்த அரசியல்வாதி பொய் சொல்கிறார் யார் சொல்வது உண்மை என்பதை கண்டுபிடித்துவிடும் வல்லவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதுமட்டுமின்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவின் முக்கிய தலைவர்கள் நடந்து கொண்ட விதம் இன்றைய இளைஞர்களை ரொம்பவே முகம் சுழிக்க வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லும் திமுகவை விட கல்வி கடன் ரத்து அரசு வேலைவாய்ப்பு இலவச டேட்டா உள்ளிட்ட அனைத்தையும் நிறைவேற்றிய அதிமுக இன்றைய இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது ஆக இன்னும் சில நாட்கள் தேர்தல் முடிவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்றாலும் வெற்றியை தீர்மானிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறுவதில் எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் இருக்கிறார் என்பதே கள நிலவரம் நன்றி